ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லட்கன் மேக்கிங் வீடியோ தான், அந்த பின்னாடி கட்டுறக்கு அதுக்காக தான் நம்ம இது மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பேக்கோட அந்த சென்டர் பார்ட் கட்டிங்கில் போகும் அந்த பார்ட் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடாக ஒர்க் பண்ணிக்கோ. நான் காமிக்கிறேன், பேக் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு. ஸோ இந்த இவ்வளோ தான் பேக்கு ஒர்க்கு. ஸ்லீவ்ஸில் தான் நம்ம ஹெவியான ஒர்க்கு. இப்போ வந்து இதுக்கு இதோட இவங்களோட சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோஸ் இருந்தது. சரி, நான் தான் கேட்டேன் மேங்கோ போடலாமா, அவங்க சாரியில் மேங்கோ இருந்ததில்ல அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இரும்பெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேங்கோ இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃப்ரண்ட் ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன், அதை அப்படியே திருப்பி வச்சு ரெண்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது பேக் அண்ட் ஃப்ரண்ட் வைக்க முடியாது. லெட்டர்ஸ் ஆகட்டும், ஃப்ளார்ஸ்னால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஆல்ரெடி நம்ம போட்டு பண்ணியிருப்போம், அந்த மாதிரியே நம்ம சேம் பேட்டர்னாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் போடுறீங்க, மேங்கோஸ் போடுறீங்க, பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அது விற்கிறதுக்கு இதாக தான் போடணும். ஒரே மாதிரி போட்டிங்கன்னா நாலு பீஸ் ஒரே மாதிரி கிடைக்கும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் கிடைக்காது. இப்போ வந்து நான் இது எப்படி பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு நாலு பீஸும் ஒரே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கையில் வரைஞ்சோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன சிறுசு பெருசுமாக போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஜரி லைன் கொடுக்கணும். ஜரி லைன் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காகட்டும் இந்த கட் பண்ணுறதுக்காகட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரி கொடுத்துக்கலாம். இப்போ போல் ஏன்னா இதுக்கு மேலே நான் ஜிக்ஸாக்கும் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக கூட கொடுத்துக்கலாம். இது சாரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் அந்த மாதிரி கலர் தான். ஸோ இதில் பெருசாக கான்ட்ராஸ்ட்னா அந்த பிங்க் கலர் மட்டும்தான். பட் நம்ம பெருசாக இதில் செல்ஃப் கலர் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல்லாகவே இது கோல்டு பேஸ்டு ஒர்க்காக தான் இருக்க போகுது. கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுக்கணும். இப்போது ஜரின்னு எடுக்கிறீங்கன்னா ஜரியில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கோங்க. சுகர் பீட்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா சுகர் பீட்ஸ் பண்ணுற அதில் வச்சு என்னென்ன ஒர்க் பண்ணணும் ஸோ அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அதில் பண்ணுற ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டைம் வேஸ்ட் பண்ணி தான் நிறையா இருக்குது. அதனால சொல்கிறேன், நல்லா இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து நாட் போடுங்க. ஸோ இதே மாதிரி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஜிக்ஜாக் போடுறேன். ஜிக்ஜாக் பார்த்திங்கன்னா நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் வந்து ரெண்டு கலராக கூட பண்ணலாம். கீரை பேஸ் ஒரு கலர், மேலே ஜிக்ஸாக் போடுறது ஒரு கலர், அந்த மாதிரி பண்ணோம்னாலும் நல்லா நம்மளுக்கு அது நல்லா தெரியும். இப்போ நான் வந்து ரெண்டுக்கு சில்வரும் ரெண்டுக்கு கோல்ட் பேஸ்டாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, பேக் அண்ட் ஃப்ரண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜிக்ஸாக் நெருக்கமாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கீழே இருக்கிற கலர் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தூர தூரமாக வேணாலும் போட்டுக்கலாம். இதில் விட நம்ம த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டோன்னு வைங்களேன் நல்லா தெரியும் கலரு, கீழே இருக்கிற கலரும் மேலே இருக்கிற கலரும். கீழே ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைட் கலர் வச்சு ஜிக்ஸாக் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா தெரியும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஜிக்ஸாக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் க்ளூ போட்டு விட்டோம் அந்த எட்ஜில் எல்லாம் அப்படின்னா அப்போவும் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது, எப்படியும் நம்ம அந்த இடத்த ஸ்டிச் பண்ணிடுவோம், அதனால் ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ஆகாது. நம்ம வந்து இதை அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கிளாத்து ஒரு இந்த ஸ்பான்ஜ் எல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் பல்காக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். திங்க் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு மேங்கோவும் வைக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு மேங்கோவுக்கு இடையில கொஞ்சம் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சா கொஞ்சம் அது பார்க்க வெயிட்டாக கொஞ்சம் புஸ்னு அழகாக தெரியும். ஸோ ஜிக்ஸாக் போட்டுட்டு
உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி அப்படியே ஜரியிலேயே சுற்றி சுற்றி கொடுத்துருக்கேன் ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸாக. ஸோ ஜிக்ஸாக் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ அது அப்படியே நான் ரேண்டமாக தான் போட்டிருந்தேன். மயில் உள்கத்துது. இந்த மாதிரி சிக்ஸாக் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சிக்ஸாக் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் சிக்ஸாக் போட்டு இது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சும்மா இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே அதை வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுக்கலாம். அப்படியே ஒரே இடத்துல சுற்றி சுற்றி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் பார்த்தீங்கன்னா, இதுவே நம்ம ப்ளவுஸில் புட்டாஸ் மாதிரி அங்கங்கே கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு சர்க்கிள் வந்த உடனே நம்ம அதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாக இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஒரு சுகர் பீட்ஸ் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன புட்டாஸ் ஐடியா. ஸோ நீங்கள் இப்படி ஒரு அவ்வளோதான் ரேண்டமாக நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே இதை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ சரி மட்டுமே வச்சு நம்ம நிறையா டிசைன் பண்ணலாம். சரி அண்ட் சுகர் பீட்ஸ். ஸோ பேசிக்காக இது இருந்தாவே போதும். ஒரு மூணு சுற்றி சுற்றினீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி ஆயிடுது. ஸோ அவ்வளோதான், ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி ஃப்ளார் மாதிரி கிடைக்குது. இதை வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு அணு வந்து அடுத்த ரெண்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் கோல்டு கலர் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து ஒரு கலராகவும் பேக் ஒரு கலராகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது சேம் மெத்தடில் நம்ம கோல்டன் சரி வச்சு பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு மேங்கோவும் ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ இதில் ஆன்டிக் கலர் சுகர் பீட்ஸ் வந்து அங்கங்கே ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நிறையா இல்லை, சும்மா அங்கங்கே ரேண்டமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்டிக் கலரும் கோல்டு கலரும் அதிகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆன்டிக் கலர் சுகர் பீட்ஸ் நம்ம அங்கங்கே ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு வந்து நார்மல் ஸ்வீங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒரு பீடு நாட் போட்டு தான் வைக்கிறோம். அவ்வளோதான். ஏயோ சில சமயம் இப்படியே ஆகும். சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரேண்டமாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒன்று அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. பல்காக கொஞ்சம் அதை வந்து இன்னும் இதாக தெரியணும், வெயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் உள்ளக்குள்ளே கிளாத் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி அடுத்ததுக்கு பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதில் ஒரு சைடு இந்த கலர் இருக்கும், ஒரு சைடு இந்த கலர். ஸோ மாற்றி மாற்றி போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.